நம்ம பென் ஸ்டோக்ஸ் வந்து 182 அடிச்சாருன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இன்ஸ்டாகிராம்ல வந்த இடம் ஏன் கார்டுன்னு பிஜிஎம்லாம் போட்டு ஸ்டோரி போட்டாங்க. அதுக்கு ஒருத்தர் ரிப்ளை பண்றாரு, என்ன ப்ரோ உனக்கு தான் ஸ்டோக்ஸ் பிடிக்காதுல, எதுக்கு அவரை வச்சு ஸ்டோரி போட்டிருக்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மெசேஜ் பண்ணாரு. நான் கேட்டேன் எனக்கு ஸ்டோக்ஸ் பிடிக்காத யார் சொன்னா அப்படின்னு. அதுக்கு ஒருத்தர் சொல்றாரு நீ தான் ஸ்டோக்ஸ் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் ப்ரோ அப்படின்றாரு. இது அந்த ஒரு அக்கௌண்ட்ல இருந்து மட்டும் இல்ல, ரெண்டு மூணு அக்கௌண்ட்ல இருந்து எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்து அண்ட் ரீசென்ட் டைம்ஸ்ல கமெண்ட் செக்ஷன்ல கூட இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது. அதுக்கு தான் இந்த வீடியோல கிளியரா வந்து ஆன்சர் பண்ணிரலாம். ஸ்டோக்ஸுக்கும் முகிலுக்கும் எல்லா வெர்ஷன்ஸ் வியூவர்ஸுக்கும் என்ன பிரச்சனை, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஸ்டோக்ஸ் பிரச்சனையை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி மிச்சல் ஸ்டார்க்க சிஎஸ்கே ஆக்ஷன்ல எடுப்பாங்களா, ஏன்னா அவர் ஆக்ஷன்ல ரிஜிஸ்டர் பண்ற அப்படின்னு சொன்னதுல இருந்து ஃபேன்ஸ் எல்லாரும் ஸ்டார்க் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்ஷன்ல ஃபாஸ்ட் பவுலிங் கேட்டகரியில காம்படிஷனுக்கு ஸ்டார்க் மாதிரியே ஈக்குவலா ஜெரல் கோட்ஸி வந்து இருப்பாரு. ரெண்டு பேருக்கும் என்ன பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஸ்டார்க் எடுத்துக்கிட்டா இன்ஜுரி ப்ரோன், அதுக்கு அவைலபிலிட்டி பிரச்சனை வரும். சிஎஸ்கே என்வரான்மெண்ட்ல இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஆடினதும் இல்லை. அண்ட் ஆக்ஷன்ல வந்து ஓவர் பிரைஸ்டாக நிறைய வாய்ப்பு வந்து இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபியூச்சருக்கு இவரை நம்மளால சேவ் பண்ணி வைக்க முடியுமா, ஏன்னா இன்ஜுரி வரும், அதுக்கப்புறம் அவைலபிலிட்டி பிரச்சனை வரும், அது இதுன்னு இருக்கு. ஆனா இந்த பக்கம் ஜெரல் கோட்ஸி எடுத்துக்கிட்டா பாசிட்டிவ்னு பார்த்தா ஆல்ரெடி சிஎஸ்கேல ஆடி இருக்காரு, இன்னும் யங்ஸ்டர், இன்ஜுரி ப்ரோன் அவ்வளவா இல்லை. இவர் போடுற பேஸுக்கு வந்து இன்ஜுரி வந்து ரொம்ப கம்மியா தான் ஆகுது, ஆகவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ரீசெண்ட் ஆஸ்திரேலியா கூட ஓடிஐ மேட்ச்ல வந்து 4 விக்கெட் ஆல் எடுத்து அவரோட பெஸ்ட் ஓடிஐ ஃபிகர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்காரு. பீக் ஃபார்ம்ல இருக்காரு. ஆக்ஷன்ல பிரைஸும் பார்த்தா மிச்சல் ஸ்டார் அளவுக்கு வந்து இவருக்கு வந்து பிட் வந்து ஆகாது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா நம்ம ஸ்டார்க்க வாங்குறதா ஜெரல் கோட்ஸியை வாங்குறதா, நீங்க நினைக்கிறீங்க ஜெரல் கோட்ஸியா மிச்சல் ஸ்டார்க்கா, மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, வித் வேலிட் ரீசனோட சொல்லுங்க. இப்போ நம்ம ஸ்டோக்ஸ் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவர் நேத்தாடின இன்னிங்ஸை பத்தி பேசிடுறேன், பேசலாம் நல்லா இருக்கு. ஸ்டோக்ஸ் தான் ஸ்டோக்ஸ் தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நேத்து அவர் ஆடின விதத்தை வந்து பாக்குறப்ப. அதுவும் ஒரு ஆடின விதம் இருக்கே, எவ்வளவு கூலா ஆட முடியுமோ அவ்வளவு கூலா ஆடிட்டு இருந்தாரு கைஸ். சும்மா எஃபர்ட்லெஸ்ஸா வந்து சிக்ஸ் வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா 180 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு, ஆனா அந்த டயர்ட்னஸ் எதுவுமே அவர் மூஞ்சில வந்து தெரியல, சும்மா கூலா வந்து டீல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு பவுலர்ஸ். எஸ் பாக்குறப்ப நம்ம மனசுல தோணுதெல்லாம், அடுத்த வருஷம் எப்படியாவது ஸ்டோக்ஸ் வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஆடினா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அது நடக்குமா நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், இப்ப எங்க இருக்கு இந்த இஷ்யூ அப்படின்ற வரைக்கும் எனக்கும் ஸ்டோக்ஸுக்கும் என்ன பகை அப்படின்னு சொல்லி பாத்துருவோம். ஐபிஎல் 2023 ஆப்ஷன்ல ஸ்டோக்ஸ் நம்ம எடுக்கிறோம், எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. நான் எவ்வளவு ஹாப்பியா இருந்தேன்னு அப்போ போட்ட வீடியோஸ் எடுத்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். இல்ல என்ன அப்பத்துல இருந்து ஃபாலோ பண்ணிடுறீங்கன்னா தெரியும், எஸ் எனக்கு ஸ்டோக்ஸ் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் ஸ்டோக்ஸ்க்காக நான் எவ்வளவு ஹைப் கொடுத்து பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்புறம் ஸ்டோக்ஸ் ரெண்டு மேட்ச் ஆடி இன்ஜுரி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஐபிஎல் முடியற வரைக்குமே நம்ம வந்து ஸ்டோக்ஸ் இந்த மேட்ச் வந்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு ஒரு ஒரு மேட்சுக்கு வந்து பேசியிருப்போம். ஏன்னா அவ்வளவு ஆசையா இருந்தோம், நம்ம எல்லாருமே சொல்றேன் ஸ்டோக்ஸ்மே ஒரு பிளேயர் சிஎஸ்கேக்கு ஆடிடணும் அப்படின்றதுல நம்ம ரொம்ப இதா இருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி அவரால் அந்த ஐபிஎல் ஆட முடியல. பட் இட்ஸ் ஓகே, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் ஸ்டோக்ஸ் அப்படின்னு ஐபிஎல் முடிஞ்சதுல இருந்து நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்பவே நியூஸ் வந்துச்சு சிஎஸ்கே வந்து மகாலாவையும் ஸ்டோக்ஸையும் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஸ்டோக்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஆனா எந்த இடத்துல இருந்து ஸ்டோக்ஸ் வந்து சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி என் வாயிலேயே நான் வந்து சொன்ன ஆரம்பிச்சேனா, எப்ப ஸ்டோக்ஸ் வந்து அவரோட சர்ஜரியை வந்து ஐபிஎல் டைம்ல வந்து நான் பண்ண போறேன் அப்படின்னு வந்து சொன்னாரோ அப்பதான் வந்து நான் சொன்னேன் ஸ்டோக்ஸ் வந்து 2024 சீசன் ஆடலனா சிஎஸ்கே வந்து அவர் ரிலீஸ் பண்ணதான் வாய்ப்பு அதிகமா இருக்கு, ஏன்னா அடுத்த மெகா ஆக்ஷன் வந்து வரப்போகுது. நான் ஏன் இதை சொன்னேன்னா, நம்ம ஒரு வருஷம் ஸ்டோக்ஸ் ஆடாம வச்சுக்கலாம், ஓகே தான் எனக்கு. பட் மெகா ஆக்ஷன் வரப்ப நம்ம ஆல்ரெடி யார் நல்லா பண்ணிருக்காங்களோ அவங்கள தான் ரீடைன் பண்ண பார்ப்போம், ஏன்னா அவங்களை திருப்பி நம்ம ஆக்ஷன்ல விட்டு பிடிக்கிறது அப்படின்றது வந்து கஷ்டமாயிரும். நம்ம ஆல்ரெடி தீபக் சேர்க்கே பார்த்தோம் எவ்வளவு பிட் வந்து போச்சு அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி பத்திரனா காச்சுன்னா என்ன பண்றது. இதெல்லாம் வச்சுதான் நான் வந்து சொல்லியிருந்தேன், ஸ்டோக்ஸ் இந்த ஐபிஎல் 2024 ஆடலனா அவர் ரீடைன் பண்ணி யூஸ் இல்லை, ஏன்னா 2025 மெகா ஆக்ஷன் அப்படின்னு. இதை சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்களா, இல்ல வேணே பூமர் மாதிரி வன்மத்தை கக்குறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் 2017 இருந்தே நான் வந்து ஸ்டோக்ஸ் வந்து சிஎஸ்கேக்கு அடுத்த வருஷம் வந்துடணும் 2018 அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப ஃபைனலா நடந்துருச்சு 2023 அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். பட் இப்ப அவர் வரல அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் சேடா தான் இருந்துச்சு. பட் இப்ப லேட்டஸ்டான ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அந்த நீ சர்ஜரி வந்து வேர்ல்ட் கப் முடிஞ்சோனே வந்து பிளான் பண்ணிருக்காரு, இப்ப அது மட்டும் நடந்தா ஐபிஎல் 2024 ஃபிட் ஆகி ஆட வருவாரு அப்படின்னு வந்து இப்ப சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இது மட்டும் நடந்துச்சுன்னா பழைய பாக்கியெல்லாம் மிச்சம் இருக்கு, அடுத்த வருஷம் வந்து கொடுத்துருவாரு. ஓ எஸ், புதுசா வந்தவங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெகுலரா ஃபாலோ பண்ணவங்களுக்கு என்ன சொன்னதே அவன் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு ஸ்டோக்ஸ் ரொம்ப பிடிக்கும், நீங்க யார எனக்கு ஸ்டோக்ஸ் பிடிக்காது அப்படின்னு சொல்ல அப்படின்றது ஒரு ஆதங்கம் தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிக்கிறேன். எல்லோ வியூ ஸ்டோக்ஸ் ஐபிஎலுக்கு ஃபிட் ஆயிருங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இன்னும் இருந்தவங்க எல்லாரையும் பாக்குறேன். பை கைஸ்.